இந்த வீடியோல நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது தக்காளி காய் கத்திரிக்காய் போட்டு பால் கறி வைக்கிறது அப்படி என்று. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 3 கத்திரிக்காய் 4 தக்காளி காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் தக்காளி காயெல்லாம் கழுவியே வச்சுட்டேன் ஏற்கனவே. ஒரு 1/4 கப் அளவில் தேங்காய் பால், உப்பு, 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணியே எடுத்துட்டேன்னா 2 கட்டு கருவேப்பிலை, 3 செத்தல் மிளகாய். அப்புறம் இந்த கறி வச்சதுக்கு பிறகு நான் தாளித்து போட போகிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்தரிக்காய் தக்காளி காய் போட்டு பால் கறி எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த கத்தரிக்காயை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் இந்த கத்திரிக்காயை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இப்போ அடுத்ததாக தக்காளி காயையும் வெட்டிடலாம். இப்போ நான் இந்த கத்திரிக்காய் தக்காளி காய் எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் அடுத்ததாக இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்க போகிறோம். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நான் தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் தேவையண்டபடியாக இதிலேயே கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை இதுக்கு அவிய விடுறதுக்கு போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட இந்த கப்பால் 1/4 கப் அளவு தண்ணி இந்த கத்திரிக்காய் அவியறதுக்கு சேர்த்துட்டு இதை நாங்கள் மூடி அவிய விட போகிறோம். இப்போ நாங்கள் இதை மூடி அவிய விட போகிறோம். இந்த கத்தரிக்காய் அவியிற வரைக்கும் இதை அவிய விடலாம். இப்போ நான் மூடி அவிய விட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நாங்கள் ஒருக்கா கிளறி விடலாம். கிளறி விட்டு இதை மூடி திரும்பவும் அவிய விடணும். இந்த கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கத்தரிக்காய் அவிஞ்சிட்டு இங்கே பாருங்கள் நான் ஒருக்கா கிளறி விடுறேன். தண்ணி நாங்கள் ஏற்கனவே விட்ட தண்ணி கூட கொஞ்சம் வத்திட்டு இந்த மாதிரி ஒரு குண்டு கரண்டியில் கொஞ்சமாக மசிச்சு விடுங்க. இப்போ நாங்கள் இதோட தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி காய் போட்டபடியாக இதில் தேசிக்காய் புளி எதுவும் சேர்க்கல. தேசிக்காய் புளியோ பழப்புளி எதுவும் சேர்க்கல. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கொதிக்க தொடங்கினதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சிட்ருக்கு. நாங்கள் ஒரு கத்துளாயை விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கத்தரிக்காய் பால் கறிக்குள்ள போடுறதுக்கு தாளிக்கிறது எப்படி செய்கிறான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் தாளித்து போடுறதுக்கு கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் இதோட 1/4 கரண்டி அளவில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதோட செத்தல் மிளகாயும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். நான் முதலே எடுத்து வச்சிருந்த அந்த கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் நான் அதை வதங்க விடுறேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு நாங்கள் இதை அப்படியே அந்த கத்தரிக்காய் கறியோட சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம்.
தக்காளி காய், கத்தரிக்காய், பால் கறி ரெடி ஆயிட்டு. இந்த கறியை நீங்கள் இறைச்சி கறி, மீன் கறி இப்படி எந்த கறியோடையும் சேர்த்து சாப்பிடலாம். நாங்கள் இதில் தாளிச்செல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த கறி நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிடும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற கறி தான் இந்த தக்காளி காய், கத்தரிக்காய், பால் கறி. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.